என்னம்மா அப்படியே நின்னுட்ட? வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிடுற வழக்கமெல்லாம் இல்லையா? வாங்க. என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியுதா? பாட்டிக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரல போல இருக்கு. பார்த்துட்டு பேசாம போறாங்க. பரவாயில்ல, பாட்டி அதிர்ஷ்டக்காரவங்க தான். இல்லைன்னா வீட்டை இழந்தவங்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைச்சிருக்குமா? ஆமா, வீட்டில் வேற யாரும் இல்லையா? என்ன, நீ என் கூட பேச மாட்டியா? வீட்டில் வேற யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் பேச வந்ததே உங்ககிட்ட தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம் இருந்தாதான் இங்க வரணுமா? விஷயம் இல்லாம நீங்க இவ்வளவு தூரம் வர மாட்டீங்களே. ஏன்னா லாபம் இல்லாம நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியே. பாட்டி விஷயத்துல நான் நடந்ததை வச்சு என்னை பத்தி தப்பா தெரிஞ்சிருக்கல்ல? இல்ல, உங்க பொண்ணோட கல்யாண விஷயத்துல நீங்க நடந்துட்டதை வச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ என்ன வேணா பேசிட்டு போ, எனக்கு கோவமே வராது. இப்போ என் பொண்ணு யமுனா பேசினா எனக்கு கோவம் வருமா? என்ன, எனக்கு தெரியும் நீ யமுனா மாதிரி தானே. ஏதோ கோபத்தில் அவசரப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க, அப்புறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க, அதை வெளியிலையும் காட்டிக்க மாட்டீங்க, ஆனால் சொன்னால் கேட்டுக்குவீங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டால் ரொம்ப நல்லதாக இருக்குமா? முதல்ல விஷயத்த சொல்லுங்க, கேட்குறதா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். வேற என்ன, நீ என் மேல கேஸ் போட்டிருக்கியே, அதை பத்தி தான். அதுக்கு என்ன? இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். இந்த பாட்டிக்கு நான் ஏதோ கெடுதல் பண்ணிட்டேன்னு நினைச்சுதானே நீ இந்த கேஸை போட்டிருக்க? யாருக்காக இந்த கேஸ்? பாட்டிக்காக தானே? இந்த கேஸ் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிற? அது வரைக்கும் அந்த பாட்டி உயிரோட இருப்பாங்களா? பின்ன எதுக்கு இந்த கேஸ்? கோபப்படுறதுல எந்த நியாயமும் இல்லைம்மா, அதான் உண்மை. தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணாத. இந்த கேஸில் சீக்கிரமாக தீர்ப்பு வந்தாலும் அது எனக்கு சாதகமாக தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய கேஸுகளை நான் பார்த்தவன், எல்லாத்துலேயும் ஜெயித்தவன். அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். வேணாம்மா, வெற்று. என்ன பாட்டிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிக்கிறியா? அதை நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்குன்னு சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுத்துட்றேன். மீதி காலத்தை கழிக்கிறதுக்கு பணம் வேணாலும் கொடுத்துட்றேன். என்ன சொல்கிற? நீ வேணா பாட்டியை கூப்பிடேன், நானே அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். என்ன சொல்ல போறீங்க? உங்களால் இன்னொரு வீடு திருப்பி கேட்டால் கொடுக்க முடியும், நஷ்டஈட பணத்தையும் கொடுக்க முடியும். ஆனால் உங்களால் ஒரு உயிர் போச்சே, அவங்க புருஷனோட உயிர், அதை கேட்டால் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? கோர்ட்டுக்கு நான் போகிறது இந்த பணத்துக்காகவும் வீட்டுக்காகவும் இல்லை, நியாயத்துக்காக. அது எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கணும். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்க டைத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. நிலா, சில பேர் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும். நீ கஷ்டப்பட வேண்டாமேன்னு நினைச்சேன், நீயா கஷ்டத்தை தேடி வரவழைச்சுக்கிற? யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. கோர்ட்ல பார்க்கலாம். சார் வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற, பைக் இல்லையே? வீட்டில் வேற யார் இருப்பாங்க? அவங்க ஒய்ஃப் இருப்பாங்கல்ல,
அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலக்கா. அவருக்கு உதவியா ஒரு பையன் இருக்கானு சொல்லிருக்காரு. யார் நீங்க? சார் இல்லையா? இல்லையே. எப்ப வருவாரு? தெரியல. அவர் வந்தாருன்னா நாங்க வந்துட்டு போறோம்னு சொல்லு. நாங்க வந்துட்டு போறோனா? என் பேரு தேவி. நானும் எங்க அக்கா வந்துட்டு போறோம்னு சொல்லு. சரி. கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பார்க்கா. என்னதான் தப்பா நினைச்சிருப்பாரு? எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே அவருக்கு இவ்வளவு பெரிய அவமானம். இனிமே நான் அவரை எப்படி பார்ப்பேன்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் பேச முடியும்? நான் இங்க வருவேன்னு அவர் நினைச்சிருப்பாரு. என்ன அவாய்ட் பண்றதுக்காகத்தான் வீட்டுக்கு வராம வேற எங்கேயோ போயிருக்காரு. அவசரப்பட்டு எதையாவது பேசாத தேவி. நமக்கு தான் நேரம் சரியில்லை. நம்ம அப்பா பண்ண தப்புக்கு நாம தானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது எப்ப வேணா கேட்டுக்கலாம். இன்னொரு தடவை அவரை பார்க்காமலா போயிடுவோம். வா. அக்கா, முகுந்தன் சார் கிரவுண்ட்ல இருக்காரா நான் பாத்துட்டு வரேன். நீ வேணும்னா வீட்டுக்கு போ. சரி, பாத்து போயிட்டு வா. அவரை காணோன்னு வேற எங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காத. பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, அப்புறம் பாத்துக்கலாம். சரிக்கா. தேவி, நேரத்தோட வீட்டுக்கு வந்துறேன். சரிக்கா, வரேன். டேய் சுமாரா, தாளம் போட்டுக்கிட்டு பாப்பா. போர் அடிக்குது. சாரி முரளி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, நிறையவே. பசி உயிர் போதுமா? சரி சரி, சாப்பிடு. கோச்சி அப்பா, முதல்ல அவனுக்கு போடுங்க. எப்படி துடிக்கிறான் பாருங்க. வாடி பூச்செல்லாம் ஆச்சா, உட்காருங்க, சாப்பிடலாம். என்ன பாட்டி பாக்குறீங்க? சைவ சாப்பாடு தான். செத்தேரு, உங்ககிட்ட என்ன சொல்லிருக்க? என்ன சொல்றீங்க? ஞாபகம் இல்ல? ஏய், உனக்கு கூட வா, ஞாபகம் இல்ல? ஒவ்வொரு அம்மாவாசையும் விரதம் இருக்க சொல்லி சொன்னேன்ல. ஏய், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? பூஜை புனஸ்காரம் தான், ஒன்றும் இல்லை. இலை போட்டு சாப்பிட்றதும் இல்லை. காக்காக்கா விஷாதம் வச்சுட்டு சாப்பிடப்படாதா? இல்லை, மறந்துட்டேன். இன்னொரு அமாவாசை வந்துடுச்சு, அவ்வளோ சீக்கிரம். சரி கொண்டா, இப்போ நான் காக்காக்கு சாதம் வச்சுட்டு வரேன், அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். எல்லாருக்கும் தான் வர வர இந்த பாட்டியோட டார்ச்சர் தாங்க முடியல. ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறதுனால உனக்கு என்ன நஷ்டம் வந்துருப்போது? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்கியா? இந்த வீட்டுல நான் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தேன், இப்ப எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாவே நடந்துட்டு இருக்கு. அந்த பாட்டிக்கு பயந்து பயந்து ஒரு ஒரு காரியமா நான் செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? சூர்யா, வீட்டுல பெரியவங்க இருக்கணுங்கிறது இதுக்குதான். பேச்சுலர்ஸ் ரூம் மாதிரி அவங்க இஷ்டம் போல இருந்துட்டு இருந்தோம். இந்த பாட்டி வந்த அப்புறம் தானே இது வீடாவே இருக்கு. நீங்களும் ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தப்பி தவறி பாட்டி காதுல ஓந்துற போது அப்புறம் அவங்க ஆட்டம் இன்னும் அதிகமாயிடும். சூர்யா, என்ன நீ உங்க விருப்பத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், ஆனா வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம் இல்லையா? சின்ன விஷயம், இதுல விட்டு கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லையே. அப்பா, நான் இந்த சாப்பாடு பூஜை புனஸ்காரம் விருதம் இந்த விஷயத்தெல்லாம் மட்டும் சொல்ல வரல. நம்ம வீட்டில் நம்மளுக்குன்னு இந்த ப்ரைவசி போயிட்டு இருக்க, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? முதல்ல லாயர் வந்தாரு, நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய போறீங்க. அப்புறம் யமுனாவோட அப்பா வேற வந்து மிரட்டிட்டு போனாரு. இவ என்னமோ பெருசா சவால் விட்டுருக்காள், இவளால அவங்களெல்லாம் சமாளிக்க முடியுமா? சும்மா இல்ல, நாளைக்கு ஆபீஸ்லயே வந்து மிரட்டுவாங்க, பவர்ஃபுல்லா மிரட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே நடக்கிற பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஒண்ணும் நடக்க தானே போகுது. பாருங்க, ஏதோ என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். ஏன் அவ்வளவு எமோஷனல்? ஏன் அவ்வளவு டென்ஷனல்? ஏன் இப்படி பேசுற? பிரச்சனைன்னு வந்தா சமாளிச்சாண்டா தீரணும். வாழ்க்கையில எந்த சமயத்திலும் எந்த ரூபத்திலும் பிரச்சனைகள் வரும். We have to face it, solve it. Why get excited? நீ ரொம்ப மாறிட்ட சூர்யா. நீ சொல்றத பார்த்தா அந்த பாட்டி நம்ம இஷ்டப்படி இங்க இருக்குறதுனா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோங்கிற மாதிரி பேசுற. நம்மள நம்பி வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களை நாம அடிமையா நடத்த கூடாது. பொதுவா கஷ்டத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு போவாங்க, ஆனா இவங்க இப்படி இல்ல. ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்துட்டு இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. நாம காப்பாத்துறோம்னு கூட்டிட்டு வந்துட்டு கஷ்டப்படுத்த கூடாது. அம்மா, நீங்கெல்லாம் இப்படி பேசுறதாம எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா?
நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா என் ரூம்ல போய் கதை சாத்திட்டு நான் உட்கார மாட்டேனா? அந்த பார்ட்டியால இந்த வீட்டுக்கு நடக்க போற பிராக்டிக்கல் ப்ராப்ளம் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ நான் சுயநலவாதி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள போய் என்ன இப்படி தப்பா எடுத்துப்பீங்கன்னு எதிரே பார்க்கலமா? விட்டுருங்க, நான் இனிமே இந்த பிரச்சனையில தலையிடவும் மாட்டேன், இதை பத்தி ஒன்றும் பேசவும் மாட்டேன். சாரிம்மா, விட்டுருங்க. ஆமா அப்ப நான் சரி, இவ கொஞ்சம் சாதம் கொடுமா. மூணு காக்கா வந்தது, போட்டி போட்டு சாப்பிடுறத பார்க்க எவ்வளோ திருப்தியா இருந்தது தெரியுமா? நீங்களே சாப்பிடுங்க. என்னடா பார்க்கற, வந்து சாப்பிட்டது காக்கா இல்ல, உங்க தாத்தா பாட்டி. சாப்பிட்டு சாப்பிடு, வாங்க பாட்டி உட்காருங்க, சாப்பிடு சாப்பிடுற. சாப்பிடு. சாவி தொலைஞ்சு போச்சா? காலிங் பெல் அடிச்சா நீ கோச்சுப்ப. அதனால தான் பைப் எல்லாம் ஏறி அப்படியே மொட்டை மாடி வழியா வந்துட்டேன். ஒரு அடி வேற போட்டுச்சு. ஏய்
என்ன சொல்லுது? ஏன் இப்படி பைதி மாதிரி சிரிக்கிற? இல்ல எனக்கு அடிபட்டத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ பயந்த பாரு. டேய் இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி இப்படி பண்ண சாவாத. சாக்கறே. பாரதி 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 சாவி கொஞ்சம் கூட. எதுக்கு? என் சாவி தான் தொலைஞ்சு போச்சு. நாளைக்கே ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணிடுறேன். வாய்க்கு போட சொல்லு. Bloody fool. Figures எல்லாம் கரெக்டா? கரெக்டா இருக்கு சார். எதுக்கும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். எந்த தப்பும் வரக்கூடாது. அப்புறம் இந்த சிட்டி டவர் கார்பரேஷன்லேருந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நேற்று இங்கேருந்து போன அக்னாலஜ்மெண்ட்டில் ஆஃபீஸ் இல்லையே இல்லையா? இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது ப்ளீஸ். சாரி சார், இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். தேனாம்பட் ஸ்கூலோட பிளான்ஸ் எல்லாம் என்னாச்சு போய் பார்த்து சொல்லுங்கள். சரிங்க சார். பாரதியும் கூட துணைக்கு இருக்கா? பத்திரிகையில நியூஸும் போட்டா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது நம்மள பாதிக்காது. நான் பாத்துக்கிறேன். அங்கிள், அந்த பாட்டியோட வாரிசா நிலவை தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்டேஷன்லாம் நேற்று தான் நடந்திருக்கு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருந்தேன். லாயரோட ஜூனியர் சொன்னார். அதான் சார், நீங்கள் போகலாம் சார். சார், சாருக்கு ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். வணக்கம். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பையன் தானே? ஆமாம். பை த பை, ஹீஸ் மிஸ்டர் ஐயனார், என்னுடைய சம்பந்தி. ஹலோ. உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்கள், என்ன விஷயம்? நான் வந்து உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வி ஹவ் நாட் மெட். நானும் உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரல. சொல்லுங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நான் வந்தது ஏன் விஷயமா இல்லை, மிஸ்டர் மாஸ்லாமணிக்காக. அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். உங்ககிட்ட பேசுறதுக்கு அவர் கொஞ்சம் தயங்குறாரு. அதான் அவர் சார்பாக நான் பேச வந்திருக்கேன். அவர் பேர்ல என் பொண்ணு கேஸ் போட்டிருக்கா, அதை பத்தி பேச வந்திருக்கீங்க, கரெக்டா? நீங்க எவ்வளவு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கல மிஸ்டர் முரளி. இதுல சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. முதல்ல உங்களுக்கு நான் எந்த விதத்துல உதவ போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நானும் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க கேஸ வாபஸ் வாங்கணும். இத எங்கிட்ட நீங்க கேக்குறது நியாயமே இல்லையே. அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்? என் பொண்ணு நிலாட்ட கேட்கணும். அவதானே இவர் மேல கேஸ் போட்டது. ஆமா, நிலா உங்க பொண்ணு தானே சார். அதனாலதான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். அவதான் ஏதோ விவரம் தெரியாம பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் தான் அவளுக்கு எடுத்து சொல்லி கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும். ஏன்னா இந்த கேஸை பற்றின முழு விவரமும் நமக்கு தானே தெரியும். சாரி மிஸ்டர் மாசலாமணி, என் பொண்ணு எந்த விதமான தப்பான முடிவு எடுக்க மாட்டாள். என்னாலையும் சட்டத்தை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால் என்னால் உங்களுக்கு எந்த விதத்தையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஐ எம் வெரி சாரி. பாருங்க, நாங்கள் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வரல. உங்களை வான் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கண்டினியூ. உங்கள் பொண்ணு நிலா கிட்ட சொல்லி ஒழுங்கு மரியாதையா கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். இல்லை நடக்கிறதே வேற. உன்னால் என்ன செய்ய முடியும் சொல்லு. உன்ன மாதிரி 10 பேர் தினமும் இந்த ஆஃபீஸுக்கு வந்து என்னை மிரட்டிட்டு தான் போகிறாங்க. நானும் சமாளிச்சு தான் வரேன். டெல் மீ, வாட் கேன் யூ டூ? ஆ விடுங்க சார்,
சின்ன பையன் ஏதோ கோவத்துல பேசிட்டான். உங்க பொண்ணு பண்ணத உங்களுக்கு நியாயமா இருக்கலாம். அவளுக்கு நம்பிக்கை தைரியமும் இருக்கிற அளவுக்கு நிஜம் தெரியாது. இந்த கேஸ் ட்ரையலுக்கு வந்தா அவ ஜெயிக்க மாட்டான். இதுதான் நிஜம். அத அந்த கோர்ட்டே முடிவெடுக்கட்டுமே. கோர்ட்ல சொல்ல போறதுதான் நான் சொல்லிருக்கேன். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா உங்க பொண்ணோட டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர அவன் நினைச்சதை சாதிக்க முடியாது. குட், லெட்ஸ் சீ. உங்க பொண்ணு இவர்கிட்ட கேட்டது என்ன? வீடு இடிச்சதுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு. அதை கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. அப்புறம் என்ன, கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. யுவர் டைம் இஸ் ஓவர். குட் டே சார். ஒரு நிமிஷம். உங்க பொண்ணு பண்ணதுக்கு பேரு துணிச்சல் இல்லை, முட்டாள்தனம். இதுக்கு நீங்க பெருமைப்படுறதுக்கு பதிலா அவளை கண்டிச்சு வைங்க. அதான் உங்களுக்கு நல்லது. என் பொண்ணை பத்தி நீங்க தப்பா பேசினீங்கன்னா அது உங்க பொண்ணை பத்தியே நீங்க தப்பா பேசுற மாதிரி. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உயிர் சிநேகிதிகள். நம்ம பொண்ணுங்களை பத்தி நம்மளுக்கு தானே தெரியும். சார் கொஞ்சம் விவரமா எடுத்து சொல்லுங்க. நைஸ் மீட்டிங் யூ மிஸ்டர் அய்யனா. பிளஷர் மீட்டிங் யூ மிஸ்டர் முரளி. அங்கிள், இந்த ஆள் கிட்ட இப்படிலாம் பேசினா வழிக்கு வரமாட்டான். வேற ஏதாவது செஞ்சுதான் வழி கொண்டு வரணும். என்ன அலட்சியப்படுத்திட்டு போனது இவர் இல்ல ஸ்ரீகாந்த். இந்த இடம், இந்த அதிகாரம், இந்த செல்வாக்கம், இது இருக்கிற வரைக்கும் தானே எல்லாமே. கொண்டு வர, வழுக்கி கொண்டு வர. நம்ம காலில் விழுற மாதிரி பண்ற.